இங்கிலாந்து டீமுக்கு எதிரான வெற்றி மூலமா இந்தியன் டீம் புதிய சாதனை பண்ணிருக்காங்க. இந்தியா இங்கிலாந்து மோதின முதல் ஓடிய மேட்ச்ல இந்தியா 10 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாங்க. முதல்ல பேட்டிங் செஞ்ச இங்கிலாந்து 25.2 ஓவர்ல 110 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியா இதை சேஸ் பண்ணாங்க. 18.4 ஓவர்ல 114 ரன்ஸ் அடிச்சு 10 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. விக்கெட்டே இழக்காம இந்தியா அசால்ட்டா வின் பண்ணிட்டாங்க. இப்படி இருக்க இந்த வெற்றியின் மூலமா ஐசிசி புள்ளி பட்டியல இந்தியன் டீம் புதிய உச்சத்தை எட்டியிருக்காங்க. இங்கிலாந்துடனான T20 சீரீஸை ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ODI சீரீஸ்லயும் லீடிங்ல இருக்காங்க. அதனால ஐசிசி ODI புள்ளி பட்டியல இந்தியன் டீம் மூணாவது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க. இந்த மேட்சுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியன் டீம் 105 புள்ளிகளோட 4வது இடத்துல இருந்தாங்க. பாகிஸ்தான் டீம் 106 புள்ளிகளோட 3வது இடத்துல இருந்துச்சு. ஆனா இப்போ 108 பாயிண்ட்ஸை வாங்கி பாகிஸ்தானை வீழ்த்தி லீடிங் ஆயிருக்காங்க. இது மட்டும் இல்லாம புதிய ரெக்கார்டு உருவாயிருக்கு. ஐசிசியுடைய 3 ஃபார்மட் கிரிக்கெட் பட்டியல்லையும் டாப் 3 இடங்கள்ல இருக்கிற ஒரே டீம் இந்தியா மட்டும்தான். ஓடிஐ கிரிக்கெட்ல 3வது இடத்துலையும், டெஸ்ட் கிரிக்கெட்ல 2வது இடத்துலையும், T20 கிரிக்கெட்ல பொறுத்த வரைக்கும் இந்தியா டாப்ல இருக்காங்க. சரி, 3 ஃபார்மட்டுக்கான டீம் ரேங்கிங்ஸை பார்த்துக்கலாம். டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா முதல் இடத்துல இருக்காங்க, 2வது இடம் பிடிச்சிருக்கிறது இந்தியா, 3வது இடத்துல சவுத் ஆப்பிரிக்காவும், 4வது இடத்துல இங்கிலாண்டும், 5வது இடத்துல நியூசிலாந்து இருக்காங்க. அதுக்கு அடுத்தடுத்த இடத்துல இருக்கிறது பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, வெஸ்ட் இண்டீஸ், பங்களாதேஷ் மற்றும் ஜிம்பாபே. ஓடிஐல நியூசிலாந்து முதல் இடத்துலையும், இங்கிலாந்து 2வது இடத்துலையும், இந்தியா 3வது இடத்துலையும், 4வது இடத்துல பாகிஸ்தானும், 5வது இடத்துல ஆஸ்திரேலியா இருக்காங்க, 6வது இடத்துல சவுத் ஆப்பிரிக்கா, 7வது இடத்துல பங்களாதேஷ், 8வது இடத்துல ஸ்ரீலங்கா, 9வது இடத்துல வெஸ்ட் இண்டீஸ் இருக்காங்க. T20 பொறுத்த வரைக்கும் இந்தியா முதல் இடத்துலையும், 2வது இடத்துல இங்கிலாண்டும், 3வது இடத்துல பாகிஸ்தான், 4வது இடத்துல சவுத் ஆப்பிரிக்கா, 5வதுல ஆஸ்திரேலியா, 6ல நியூசிலாந்து, 7ல வெஸ்ட் இண்டீஸ், 8வதுல ஸ்ரீலங்கா, 9வது இடத்துல பங்களாதேஷும், 10வது இடத்துல ஆப்கானிஸ்தான் இருக்காங்க. வர நவம்பர் மாசத்துல T20 வேர்ல்ட் கப் நடக்க போகுது. இந்த சூழல்ல T20 சீரீஸ்ல இந்திய டீம் ஜெயிச்சிட்டே இருக்காங்க. அடுத்ததா வெஸ்ட் இண்டீஸ் கூட மோத போற 5 மேட்சஸ் கூட T20 சீரீஸ்ல விளையாடுவாங்க. இதுலயும் ஜெயிச்சிட்டா இந்தியன் டீம் முழுசா தயாராயிடும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கான T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட் ரெடி ஆயிடும்.